ஹாய், வாய்ஸ் ஆஃப் பப்ளிக் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளா ஸ்டேட்டில் வந்து ஒரு மனசை உருக்கிற மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அது சம மிகப்பெரிய கொடுமையான சம்பவம். ஒரு சின்ன பையனை வேணும்னே கார் ஏற்றி கொண்டிருக்காங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் திருவனந்தபுரம்ங்கிற இடத்துல பூவாச்சல் அந்த ஊரில் வந்து ஒரு சிறுவன் வந்து விளையாடிட்டுருக்கான். அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது. கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வரான். யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலகாரன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, காரை வந்து அந்த கோயிலோட வாசல் பின்னாடி வந்து நிப்பாட்டிடுறான். நிப்பாட்டிட்டு அங்கே வந்து யூரின் அடிக்கிறான். அதை வந்து அந்த சின்ன பையன் வந்து பார்த்துட்றான். பார்த்துட்டு அவன் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறான், ஏன் அங்கிள் இப்படி வந்து கோயில் முன்னாடி வந்து யூரின் அடிக்கிறீங்கல்ல, அது தப்பு இல்லையா அப்படின்னு. அந்த யூரின் அடித்த கொலைகாரன் பார்த்தீங்க அப்படின்னா அவனோட பேர் வந்து பிரியரஞ்சன். அவன் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மதுபோதையில் தான் அந்த இடத்துக்கே வந்திருக்கான். வந்தவொடனே அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த பையன் அந்த சின்ன பையன் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆதிசேகர், அவரோட பேர் சின்ன பையன். அந்த சிறுவன் கேள்வி கேட்ட பேர் வந்து ஆதிசேகர். அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த சின்ன பையன் என்கிட்ட வந்து இப்படி கேட்டான்னு அவன் ஆத்திரமாகிறான். யாருன்னா பிரியரஞ்சன். ஆத்திரமாகிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் மதுபோதையில் இருக்கும்போது அந்த பையனை நோட் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான் இது பண்ணுறான்ட்டு நோட் பண்ணிவிட்டு அவன் அங்கேயே தான் இருக்கான். அங்கேயே இருந்துட்டு அப்புறம் அவன் வந்து அவன் ஃப்ரெண்டோட இந்த ஆதிசேகர் திரும்ப வரான். அந்த ரோட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் பிரியரஞ்சன் வந்து காரை எடுத்து மெதுவாக ஓட்டுற மாதிரி ஓட்டி ஆதிசேகர் மேலே வேகமாக விட்டுட்டு நிற்காமல் போயிடுறான். ஸோ இது வந்து ரொம்ப வந்து மனசுக்கு வந்து ஒரு சின்ன விஷயந்தான். யூரின் வந்து கோயில் பின்னாடி வந்து அடித்தது தப்பு இல்லையான்னு தான் கேட்டிருக்கான். அதுக்கு போய் ஒரு கொலை பண்ணியிருக்கான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியரஞ்சனுங்கிறவன். அவன் வந்து இது வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு அவன் சாரி அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு உயிரை எடுத்திருக்கான். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னே தெரில. இப்போ காரை ஏற்றிட்டு அவன் நிற்காமல் போயிட்டான். பட் ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு என்னவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா தெரிஞ்சிருக்கும். அந்த ஆக்சிடெண்ட் ஆனோன்னா அங்கே இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பையனை தூக்கி அப்புறம் பின்னாடி வந்த காரில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் கூட்டிகிட்டு போன இடத்துல முன்னாடியே அவன் இறந்துட்டான், ஆக்சிடெண்ட்லேயே அப்போவே இறந்துட்டான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆனால் இது நடந்தது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் வந்து 30ஆம் தேதி. அதுக்கப்புறம் பாடி வந்து இது பண்ணிட்டாங்க, வீட்டில் என்னென்ன சடங்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் என்ன இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி கிட்ட வந்து ஒரு டவுட் வந்துருச்சு, இது வந்து உண்மையாகவே ஆக்சிடெண்ட்டா இல்லை வந்து பிளான் பண்ணி பண்ணதா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. ஏன்னா சின்ன பையன், அந்த இடத்துல கார் வேகமாக வருமாங்கிறது தெரில. ஆனால் அது ஒரு டவுட்டானு போலீஸ்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது வந்து போலீஸ் வந்து அந்த ஏரியாவில் இருக்க சிசிடிவியை செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணும்போது வந்து பிளான் பண்ணி பண்ணது வந்து அவருக்கு போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. அதை வந்து அந்த கார் நம்பரு அந்த வந்து அதோட வரல அதில் வர காட்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கொடூரமாக இருக்கும். அவன் பாட்டுக்கு சைக்கிளில் போயிட்டுருப்பான், இவன் காரை வேகமாக எடுத்து ஒரே அடி அடிச்சுட்டு கிளம்பிட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கார் ஏற்றி கொல்லணுமாங்கிறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கொலைகாரன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, போலீஸுக்கெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாடு பார்டரில் வந்து தலைமறைவு ஆகிட்டான். பட் அப்புறம் போலீஸ் செக் பண்ணும்போது அவங்களோட கார் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சுமே அவனை அந்த சம்பவ இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து கேட்குறாங்க, என்னாச்சு எப்படி பண்ண அப்படின்னு. அவன் சொல்கிறான், சொல்ல அசால்ட்டாக இருக்கான், இங்கே தான் அவன் ஏற்றினேன், இங்கே தான் இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்லிவிட்டு அவனை ஈஸியாக கவர்மெண்ட்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உள்ளே போட்டாங்க, அதெல்லாம் ஓகே. பட் அவனுக்கு வந்து ஒரு தண்டனையாக அவங்க கொடுக்கறத தாண்டி மக்களாக நம்ம என்ன தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படிங்கிறத நம்ம எப்படி, நீங்கள் சொல்லுங்கள் மக்கள். நம்ம என்னோடய தாட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பட் மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி சம்பவம் வந்து நடக்காது. அவனோட லைஃப் வந்து சின்ன பையன், அவங்க வீட்டில் என்னென்னமோ யோசிச்சு வச்சுருப்பாங்க. பட் அதெல்லாம் ஒரு சின்ன கொஸ்டின்னால் அவன் டெத் ஆகிட்டான். ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.